வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்தது. தாமிரபரணி பாலாறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாபநாசம் சேர்வலாறு அணைகளும் வேகமாக நிரம்புகின்றன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் நெல்லை மாவட்டம் பாபநாசம் சேர்வலாறு அணைகளின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. பாபநாசம் அணையின் நீர்மட்டம் 10 மணி நேரத்தில் 15 அடி உயர்ந்துள்ளது. அதன்படி 108 அடியாக இருந்த நீர்மட்டம் 125.4 அடியாக உயர்ந்திருக்கிறது. சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் 149.11 அடியாக உள்ளது. தாமிரபரணி ஆற்றில் 1500 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் ஆற்றில் குளிக்க பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இடைவிடாது பெய்த கனமழையால் குற்றால அருவிகளில் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்தது. மெயின் அருவி, பழைய அருவி, புலி அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. திருப்பூரில் அவினாசி சாலை, பல்லடம் சாலை, ராக்கியா பாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் கனமழை பெய்தது. தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். தமிழக ஆந்திர எல்லையில் பெய்து வரும் பலத்த மழையால் பாலாற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் காஞ்சிபுரம் மாவட்டம் வளத்தோட்டம், குருவிமலை, செவிலிமேடு உள்ளிட்ட பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல்லில் இருந்து திருப்பூருக்கு சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தில் மேற்கூரை சேதமடைந்திருந்ததால் மழைநீர் ஒழுகியது. இதனால் பயணிகள் இருக்கையிலிருந்து எழுந்து நின்று கொண்டே பயணித்தனர். நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி திருமலை நம்பி கோயில் பகுதிகளில் பெய்த கனமழையால் அங்குள்ள தரைப்பாலத்திற்கு மேல் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் வாகனங்கள் தரைப்பாலத்தை கடக்க முடியாததால் தீயணைப்புத்துறையினர், வனத்துறையினர், காவலர்கள் சேர்ந்து அக்கறையில் சிக்கிய பக்தர்களை பத்திரமாக மீட்டனர். கன்னியாகுமரியில் கனமழை காரணமாக ஆறுகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் கரையோரம் உள்ள கிராமங்கள் தண்ணீரில் தத்தளிக்கின்றன. பாதுகாப்பு கருதி பொதுமக்கள் முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர். தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிக கனமழை பெய்தது. இதனால் பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றாறு அணைகளில் நீர்மட்டம் அதிகரித்தது. இதையடுத்து பாதுகாப்பு கருதி இந்த அணைகளில் இருந்து வினாடிக்கு 25,000 கன அடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இதன் காரணமாக கோதையாறு, பரளியாறு, தாமிரபரணி ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து நீரின் வேகம் அதிகரித்ததால் திக்குறிச்சி, மார்த்தாண்டம் சாலை மற்றும் குழித்துறை மேல்புற சாலை துண்டிக்கப்பட்டுள்ளன. ஆறுகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் திக்குறிச்சி, வைக்கலூர், மிஞ்சிறை பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. இதையடுத்து பாதுகாப்பு கருதி பொதுமக்கள் அங்குள்ள முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர். மழை காரணமாக கன்னியாகுமரியில் இதுவரை 3 பேர் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மழை பெய்வதால் கோதையாறு, பரளியாறு, தாமிரபரணி ஆறுகளில் மேலும் நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது. இதனிடையே கீரிப்பாறை பகுதியில் 3வது முறையாக தற்காலிக பாலத்தை காட்டாற்று வெள்ளம் இழுத்துச் சென்றது. பாலத்தில் நின்று கொண்டிருந்த வாழையத்து வயல் பகுதியைச் சேர்ந்த ரப்பர் தோட்ட தொழிலாளி சித்திரவேல் என்பவரும் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டார். அவரை தீயணைப்புத்துறையினர் மற்றும் உள்ளூர் மக்கள் தேடி வருகின்றனர். தொடர் மழையால் நாகர்கோவிலில் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மரம் ஒன்று வேரோடு சாய்ந்து விழுந்தது. கோவை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் கனமழை காரணமாக பொள்ளாச்சி அருகே உள்ள ஆழியாறு அணை தனது முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியது. இதனால் பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து 11 மதகுகள் வழியாக 1650 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கன்னியாகுமரி, தென்காசி, தேனி, திண்டுக்கல், மதுரை உட்பட 14 மாவட்டங்களில்
இன்று இடி மின்னலுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய மாவட்டங்கள் புதுவை காரைக்காலில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதனிடையே வங்கக்கடல் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகியுள்ளதால் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, தென்கிழக்கு அரபிக்கடல், லட்சத்தீவு பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.